தமிழகத்தின் தலை சிறந்த சுப்ரீம் மொபைல்ஸ் இப்பொழுது சென்னையில் மேற்கு தாம்பரம் நேஷனல் தியேட்டர் எதிரிலும் வேளச்சேரி சரவணா ஸ்டோர்ஸ் எதிரிலும் மற்றும் பழைய வண்ணாரப்பேட்டை பாண்டியன் தியேட்டர் பஸ் ஸ்டாப் அருகில் 1 லட்சம் வரை உடனடி கடன் வசதி. சுப்ரீம் மொபைல்ஸ், மொபைல் டேப்லெட்ஸ், லேப்டாப், ஸ்மார்ட் டிவிஸ் அண்ட் கேட்ஜெட்ஸ். வணக்கம் மக்களே, இது சுப்ரீம் மொபைல்ஸ் பிரசன்ட் கேட்ஜெட் ஜோன். யூஸ்வலாக நம்ம ஒன் ப்ளஸ் பிராண்டை பொறுத்த வரைக்கும் இந்த டி சீரீஸ்க்கு ஒரு ஹைப் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. பட் ப்ரீவியஸாக வந்த 8க்கும் 8 ப்ரோக்கும் இது எப்படி வேரி ஆகுதுன்றதை பார்த்துடலாம். இது ஒன் ப்ளஸ் 8T அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். வாங்க அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஓகே, ஒன் ப்ளஸ் 8T மாடல் இருக்குது, ஆக்வாமரின் க்ரீனு. இது அப்புறம் பார்ப்போம் வேறு உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ அவங்களோட குயிக் ஸ்டார்ட் கைட்லாம் இதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது, அவங்க ஸ்டிக்கர்ஸ் அண்ட் ரெட் கேபிள் கிளப். ரெட் கேபிள் கிளப் எதுக்குன்னா, இப்போ ஒன் ப்ளஸ் 8 சீரீஸ்லேருந்து வந்திருக்கு, அது வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் எக்ஸ்ட்ரா ஒரு 50 GB, அதுக்காக அது ப்ளஸ் ஆட் ஆன் வேல்யூஸ்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது சார் வேல்யூ அண்டு சேஃப்டி இன்ஃபர்மேஷன், இன்விடேஷன் லெட்டர், குயிக் ஸ்டார்ட் கைடு எல்லாமே இருக்குது. ஓகே, இது அப்படியே வைப்போம். ஸோ டிபியூ கேஸ், டிபியூ கேஸில் வந்து நெவர் செட்டில் அப்படின்ட்டு பிரைட்டாக போட்டிருக்காங்க அவங்களோட லோகோவை. ஓகே, பரவாயில்ல இதுவும். அண்டு டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது 8T சீரீஸ்லேருந்து தான் வருது இந்த கேபிள். 65 W பவர் அடாப்டர், கிட்டத்தட்ட ஃபோனோட இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. வாங்க ஃபோனுக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ இது கிளாஸ் சாண்ட்விச் டிசைன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சிலிங் இருக்குது, அலர்ட் ஸ்லைடர் இருக்குது ரைட் சைடில், அண்ட் பவர் பட்டன்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் அண்ட் சிம் ட்ரே அண்ட் ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, வால்யூம் கீ இருக்குது, அப்புறம் நம்ம யூஸ்வலான ப்ரீமியம் ஒன் ப்ளஸ் லோகோ. ஸோ ஃபோன் பூட் பண்ணி உள்ளே வந்தாச்சு. வந்த உடனே நான் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னதுன்னா, கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி தான் இருக்குது இது. ஏன்னா அது வந்து ஆண்ட்ராய்டு 11 மேலே ஆக்சிஜன் ஓஎஸ் பில் பண்ணனால இது அந்த ஃபீல் கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து 6.55 inches ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, வித் ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஆஃப் 20:9 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அண்டு ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்திங்கன்னா 120 Hz வரைக்கும், அண்ட் டச் சாம்பிளிங் வந்து 240 Hz வரைக்கும் டச் சாம்பிளிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் HDR10+ சப்போர்ட் வேறு இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இது 1100 nits வரைக்கும் பிரைட்னஸ் பீக் போகுது. கிட்டத்தட்ட இப்போ ப்ரீவியஸ் ஒன் ப்ளஸ் வெர்ஷனோடு இது கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஆம்லெட் டிஸ்பிளேனால பிளாக் லெவல்ஸ்லாம் கொஞ்சம் நல்ல டெப்த்தாகவே இருக்குது, அண்ட் கலர்ஸ்லாம் நல்ல டீட்டெயிலாகவே தெரிய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஹார்டுவேருக்குள்ளே போவோம். ஹார்டுவேர் பொறுத்த வரைக்கும் இவங்க ஃப்ளாக்ஷிப் சிப்பான ஸ்னாப் ட்ராகன் 865 தான் உள்ளே வச்சுருக்காங்க. இது 7 nm சிப் செட் வித் 5G மாடமோடு இருக்குது. ஸோ இது ரெண்டு வேரியண்ட்டில் வருது, ஒன்று 8 GB அண்ட் 12 GB LPDDR4X ரேமில், அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் மெமரி வந்து 120 GB அண்ட் 256 GB இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயம் இருந்தனால மல்டிலேயர் கூலிங் சிஸ்டமை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி வச்சுருக்காங்க போன வெர்ஷனோட சேர்த்து கம்பேர் பண்ணும்போது. ஹார்ட்வேரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னதுன்னா, இவங்க கொடுத்துருக்க ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ். எப்போவுமே ஒன் ப்ளஸ் வந்து இதை கரெக்டாக பண்ணிடுவாங்க, இந்த வாட்டி டால்பி அட்மாஸ் இருக்கிறனால இது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சாஃப்ட்வேருக்கு போகலாம். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆக்சிஜன் ஓஎஸ் 11 வித் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் 11 இருக்கிறதுனால இது அப்படியே ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க முன்னாடி வச்சிருந்த ஃபீச்சரான ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவை இப்போ மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க வித் பிட் இமோஜி அப்டேட்டோட. இது ஃபியூச்சர் அப்டேட் தான் சொல்லியிருக்காங்க, பட் வருதான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் லைவ் வால்பேப்பர் அண்ட் குரூப் ஜென் மோடும் இருக்குது. ஸோ ஃபோனில் முக்கியமான ஃபீச்சரான கேமரா பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின் கேமராவில் 48 MP சோனி IMX586 சென்சாரோட அப்பச்சர் லெவல் ஆஃப் 1.8 இருக்குது. செகண்டரி கேமரா பொறுத்த வரைக்கும் 16 MP அல்ட்ரா ஒயிட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க வித் அப்பச்சர் ஆஃப் 2.2. இதோட ஃபீல்ட் ஆஃப் வியூ மட்டும் 123 degrees. அண்ட் இது கூட 5 MP மேக்ரோ லென்ஸோ 2 MP மோனோக்ராம் லென்ஸோ வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டெலிஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க, மோனோகிராமுக்கு பதிலாக டெலிஃபோன்ட்டே வச்சிருக்கலாம். அண்ட் 2 LED ஃபிளாஷ் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் கேமரா பார்த்தோன்னா 16 MP சோனி IMX471 சென்சார், அது இப்போ ரெகுலர் சென்சார் தான் எல்லா ஃபோன்ஸ்லையும் பார்த்துட்டு இருக்கோம், வித் 2.4 அப்பச்சரில் இருக்கு, வித் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்கு.
வீடியோ மோட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் கேமராவில் 1080 பிக்சல்ஸில் 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் எடுக்கலாம். அதே மாதிரி பேக் கேம் போனோன்னா 4K வீடியோவில் 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் எடுக்கலாம். சூப்பர் ஸ்லோ மோஷனில் 1080 பிக்சல்ஸில் 240 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டும் 720 பிக்சல்ஸில் 480 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டும் போகலாம். OIS அண்ட் EIS இருக்கிறதுனால சூப்பர் ஸ்டேபிள் வீடியோஸ் எடுக்க முடியும். அண்ட் நைட் ஸ்கேப்பும் இருக்குது, ஃபோக்கஸ் ட்ராக்கிங்கும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேட்டரியை பார்ப்போம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4500 மில்லியம் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு டியூயல் செல் பேட்டரி. 65 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க இது கூட சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இதோடு இல்லாமல் OnePlus 8T டைப் சி டு டைப் சி கேபிள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த 65 வாட் சார்ஜர் PD45 வாட் சார்ஜராகவும் செயல்படும். இது எப்போ செயல்படும்னா லேப்டாப் அந்த மாதிரி அதர் டிவைஸ்லாம் இதை சார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னா பிளாக்ஷிப் கோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இது சுப்ரீம் மொபைல்ஸ் பிரசன்ஸ் கேட்ஜெட் ஜோன். உங்கள் பிளாக்ஷிப்பின் பிரம்மாண்ட அடுத்த கட்ட நிகழ்வில் எங்களுடன் கைகோர்க்க விரும்பும் இந்திய மற்றும் அயல்நாட்டு தமிழ் சங்கங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் விவரங்களை +91 7010 850 349 என்ற எண்ணிற்கு கால் மற்றும் வாட்ஸ்அப் செய்யவும்.